ready, go! La 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 la, la 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 la. Vanga vanga nalore, vanakko solli alikiro. Vanga vanga nalore, vanakko solli alikiro. Kutti chutti sanna akapa, matta tapatti yello rorasi trikkondada. Yesu vinanbai rusitida. பாலிய சங்க பேக்கேஜ் அனைவரும் விரும்பும் பேக்கேஜ் மகிழ்ச்சியான பேக்கேஜ் இது ஃபேமிலி பேக்கேஜ் பாலிய சங்க பேக்கேஜ் அனைவரும் விரும்பும் பேக்கேஜ் மகிழ்ச்சியான பேக்கேஜ் இது ஃபேமிலி பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜ் லா 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 ஃபேமிலி பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜ் ஃபேமிலி பேக்கேஜ் நல்ல ஓடும் அம்மா பகவனை மோக செய்த ஓடும் தீவனன்பாய் பாதுகாத்து ஓடும் அம்மா பகவனை மோக செய்த ஓடும் தீவனன்பாய் பாதுகாத்து ஓடும் ஓடும் இது நல்ல ஓடும் மோசி தம்பி சென்ற நல்ல ஓடும் தம்பி சென்ற நல்ல ஓடும் ஓடும் இது நல்ல ஓடும் மோசி தம்பி சென்ற நல்ல ஓடும் கருத்துட நீ கவனமாக காத்த தேவன் கண்மணி போல் நித்த முன்னை காப்பா கருத்துட நீ கவனமாக காத்த தேவன் கண்மணி போல் நித்த முன்னை காப்பா திருநெல்வேலி திருமண்டலம் பாலியல் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். நமது பாலிய சங்க நாடகங்களை நம்ம பாலிய நேசன் யூடியூப் சேனல் மற்றும் உங்களுடைய உள்ளூர் சேனல்ல பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு கூடுதலா ஒரு சிறப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது ஜனவரி மாதம் 3வது வாரத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 4வது வாரம் வரைக்கும் நிகழ்ச்சியின் முடிவில் 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5 கேள்விகளுக்கும் திங்கக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்குள்ள இப்போ கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பதில்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காதீங்க, நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என்ன ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கீங்க, ஓ இன்னைக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், அவங்கள வச்சு தான் இன்னைக்கு நம்ம பப்பட் ஷோ நடத்த போகிறோம். வளவலன்னு பேசாதீங்க. வளவலன்னு பேசலப்பா. சரி சரி, நான் மேட்டருக்கு போகிறேன். வாஜிங்களோ மதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறோம். பாத்தியா, நீ மதிப்பே கொடுக்க மாட்டேங்கன்னு அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆ, அந்த டாடிக்கு ஒன்றும் தெரியாது. சரி 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 சரி, பிரச்சனையை நீங்கள் ஆரம்பிக்காதீங்க. ஆமாம், உங்களுக்கு புரியுதா? ஆமாம், வீட்டில் ஒரே சண்டை சண்டை சண்டை, அதனால தான் இப்போ ரெண்டு பேரையும் வந்து நான் சமாதானப்படுத்தணும்னு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. உங்கள் வீட்லையும்? ஆமாம் ஆமாம் ஆமாம், வீட்டுக்கு வீடு வாசப்படி சண்டை தானே. சரி, முதல்ல இவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டுருவோமா. சார், மிஸ்டர் சார், சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை இந்த தம்பியை வச்சு? பார்க்க நல்ல பையனாக இருக்கானே. பார்க்க நல்ல பையனாக தான் இருக்கும், ஆனால் எக்கவும் செல்ஃபோனில் நோண்டிக்கிட்டே இருக்கும். டேய் டேய் டேய், பார்த்தியா? சரி சரி, நீ அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. நீ செல்ஃபோனை ஓயாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீனா எப்படி படிக்கிறது? அதில் தானே படிக்க வருது. ஓ, அதில் தான் படிப்பு வருதா? ஓ, ஆன்லைனில் படிச்சுக்கிட்டு இருக்கியோ. சரி 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 சரி, அதை தவிர நீ வந்து என்ன செய்யக்கூடாது? அண்ணே சும்மா கடங்கண்ணே. ஐயோ, இனியே திட்டி போட்டுருவான் போலே.
பாரு, செல்ஃபோன் வந்து ரொம்ப பாதிப்பு நிறையா இருக்குது. அதான் பெரியவங்க சொல்கிறாங்க. சரி சரி, நான் கேட்டுக்கிறேன். ஆ, நல்லா பையன் பார்த்தியா, கேட்டுக்கிறான் சார். பார்த்தீங்களா, சொன்ன அழகாக கேட்டுக்கிறான். சார் கேட்குற மாதிரி நடிக்கான். ஏ, அப்படியெல்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து நம்பணும். உங்கள் பிள்ளைய நீங்கள் அவனை நம்பி அவன் மேலே ஒரு பொறுப்பை கொடுக்கணும் சார். இவனெல்லாம் நங்கி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சார். இங்கே பாருங்கள், பிள்ளைகள் வந்து கத்தரால் வரும் சுதந்திரம். நீங்கள் அவங்கள வந்து என்ன செய்யணும், மதித்து அவங்களுக்கு நீங்கள் ஆலோசனை தான் கொடுக்கணும். சும்மா கடிந்து கொள்ளக்கூடாது. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீ அமைதியாக இரு. சரி, வேறு என்ன, செல்ஃபோனில் ஓயாமல் அது நான் அவனுக்கு சொல்லி அவனை நான் நல்லா வழிபடுத்துகிறேன். வேறு என்ன பிரச்சனை? அண்ணு, என்னுடைய காசெல்லாம் கலவாண்டுட்டு போகிறான்னு. காசெல்லாம் அண்ணே, என்னடா இப்படி சொல்கிறாரு, நான் கலவாங்குவேண்ணா, என் மூஞ்ச காத்து சொல்லுங்க. மூஞ்ச பார்த்தா அப்படி கலவு செய்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, நல்லா பையனாக தான் தெரியுறான். பணம்லாம் அப்படி காணாமல் பார்த்தா, அண்ணே இவன் தானே எடுக்கிறோம், நீ தான் எடுக்கிறியாம்மா. அண்ணே எல்லாம் எனக்கு தானே. எல்லாம் உனக்கு தானேண்ணா. எங்கள் டேடி எதுக்கு சம்பாதிக்கிறாரு? உங்கள் டேடி எதுக்கு சம்பாதிக்கிறாரு? வீட்டு தேவைகள் நிறையா இருக்குல்ல, நீ மட்டும் எல்லா பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா ஃபீஸ் கட்டணும், இபி கட்டணும், எத்தனை காரியங்கள் இருக்குது, வீட்டுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கணும். நீ எல்லா பணத்தையும் எனக்கு தான் எனக்கு தான் சொல்லி அப்பா பர்சன்லேருந்து எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எதிர்காலத்துக்கு சேமிப்புன்னு ஒன்று இருக்காதேப்பா. நல்லா சொல்லுங்க. சரி சரி, நான் பேசுகிறேன். நீங்கள் ஆனால் எக்கா கத்தில் என்னை திட்டிக்கிட்டே இருக்கார். திட்டிக்கிட்டே இருக்கார்? ஐயோ, அப்படியெல்லாம் கிடையாது. உன் மேலே ஒரு அன்பு இருக்குது அவருக்கு, அதனால தான் நல்லா ஆலோசனை கொடுக்குறாரு. இல்லைண்ணே, உங்கள் அண்டையில் உங்கள் அண்டையில் கொட்டுறாருண்ணே. சார், நம்ம பிள்ளைகளை நல்லா வழிபடுத்தணும்னா அன்பால் தான் அவங்கள திருத்தணும். சரிண்ணு, நீங்கள் சொல்கிறனால நான் கேட்க. பார்த்தீங்களா, வீட்டில் சமாதானம் இல்லை. இப்போ நீங்கள் ஒருவரை ஒருவரை மதித்து அப்பா சொல்கிறது கேட்டு நடந்தால் தான் வீட்டில் சமாதானம் வரும். ஆனால் இன்னொரு நான் காரியம் கேட்கேன், உங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்குதா? குடும்ப ஜபம், குடும்பமாக ஜபம் பண்ணுவீங்களா? இல்லவே இல்லை. ஐயோ சார், ஏன் சார் நம்ம வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை? அதுவா, அதுக்கு நேரங்க இல்லை சார். நேரமே இல்லையா? அதாவது நைட்டு நீங்கள் ஜபம் பண்ணலாமே ஒரு 9 o'clock. அந்த நேரம் தான் நான் என் வைஃபு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ. சரி சரி சரி, இங்கே பாருங்கள், இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, சரியா? அண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, நான் ஆரம்பிச்சிடேன். ஆ, குடும்ப ஜபத்தை தம்பி ஆரம்பி. அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும், குடும்பமாக ஜபம் பண்ணணும். குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்கிறாங்க, சரியா? அப்போ நமக்கு சமாதானம் வேணும்னா குடும்ப ஜபம் வேணும். கரெக்டு கரெக்டு அண்ணன், நீங்கள் சொன்ன மாதிரி நானும் குடும்ப ஜபத்துக்கு இன்னையிலேருந்து ரெடி ஆகிடுறேன். வெரி குட், நல்ல ஒரு திருமணம் எடுத்துருக்கீங்க. நம்ம குடும்பம் சமாதானம் ஐக்கியமாக இருக்க நம்ம குடும்பமாக ஜபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கத்தரங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக சாட்சியாக சமாதானமா வாழ்வோம். ஆமேன். Thank you.
மேஜிக் பக்கம் வந்திருக்கிறவங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் சார். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுட்டு வரீங்க. இன்னைக்கு கூட மேஜிக் மூலமாக ஒரு காரியத்தை கற்றுக்கிட போகிறீங்க. எப்போவுமே மேஜிக் காமிக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நல்ல வசனங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மேஜிக் ஷோலாம் நடத்தப்படுது. இன்றைக்கி நிறைய நேரத்தில் பார்த்தா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஒன்றுமில்லாததுலேருந்து உருவாக்குற ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். இங்கே என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குது, இங்கே பாருங்கள். இந்த பாக்ஸ் இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை, அப்படிதானே சார்? இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. அதே போல் சிலர் நினைப்போம், எனக்கு கூட வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, ஞானம் இல்லை, நல்ல ஞாபக சக்தி இல்லை, எனக்கு நல்ல வசதி இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லையே. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் தெரியுமா? ஒன்றும் இல்லாததுலேருந்து உருவாக்கக்கூடிய ஆண்டவர். இந்த உலகமும் கூட ஆரம்பத்தில் அப்படி தான், ஒன்றுமே இல்லாமல் வெறும் தண்ணியாக இருந்துச்சு. இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக படைச்சிருக்கிறார் பாருங்கள். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் கேளுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமில்லாத இதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றுமே இல்லை நம்ம வாழ்க்கையில். இப்போ நம்ம வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிற அதிசயத்தை பாருங்கள். ஹாவ் சூப்பர். பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லாததுலேருந்து உருவாக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஒன்றுமே இல்லை அந்த டப்பாவில். இப்போ பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு 200 ரூபீஸ் வந்திருக்குது. நீங்களும் கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் குறைவுபட்டதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். ஏனென்று சொன்னால், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறது. ஆண்டவருடைய நிறைவு உங்களுக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய குறைவெல்லாம் மாறிவிடும். 1891 ஜூன் மாதம் 20ஆம் தேதி பாலிய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ஊழியத்தின் பிரதான நோக்கம் சிறு பிள்ளைகள் சிறு வயதில் இருந்தே ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு ஊழியர்களாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதே. இந்த ஊழியம் மிஷினரி தாகம் நிறைந்த ஊழியர்களால் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மட்டுமல்ல, ஈரோடு, கோயம்புத்தூர், சென்னை, மும்பை ஆகிய பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் வளர்ச்சி உங்களை போன்ற அநேக மக்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளால் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழியத்தின் மூலம் நடைபெறும் முக்கியமான காரியங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, 400 வேதாகம கழகங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த 400 வேதாகம கழகங்களினால் மாதத்திற்கு 40,000 பிள்ளைகள் சந்திக்கப்படுகிறார்கள். பாடல், கதை, வசனம் மூலம் நம் ஊழியர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல குணத்தை விதைத்து வருகிறார்கள். இந்த 40,000 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஹலோ மோசமாக உங்கள் எல்லாருக்கும் சுணக்கம் என்று சொல்கிறேன். நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு கேட்காரு. திஸ் பிளேஸ், திஸ் பிளேஸ், ஓ திஸ் பிளேஸ், இது என்ன இடம் அப்படின்னு கேட்குறாரு. பாஸ் வா ஹேம் ஹாஸ் பாய், இப்படி மத்தியானம் வேண்டாத வரப்போ வந்து உட்காந்துருக்கல, என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்காரு. முடிஞ்ச உடனே வடையும் காப்பி இருக்கு அப்படின்னு சொல்லுறாரு. என்ன கண்டுபிடிச்சு எனக்கும் தெரியாது. ஒரு காசுக்கு பெற மாட்டேன். காசு காசு. ஓகே, திஸ் பிளேஸ் ஸ்மால் ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியா. மை ப்ராடக்ட் சார். நீங்கள் யார் சார்? வா, வாட் யூ மேன், அங்கே பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லுதாரு. நாட்டாம் அசிஸ்டண்ட். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அவர் தான் சொல்லுவார்.
என்ன சொல்றாரு? காதுல துப்பி வச்சிட்டாரு. என்ன சொல்றாரா? ப்ராடக்ட் நாட்டாமே பார்க்கணுமா? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். வாங்கிருக்கங்களா? கேட்டு சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் நோ அப்பாயின்மெண்ட் ஒன்லி அப்பாயின்மெண்ட். அது எப்பவும் புரோட்டா சாப்பிட முடிஞ்சு கடைசியில் ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிடுவாரு. சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாட்டாமே பார்த்து கூப்பிட்டு வரேன். அவர் நீங்க சொல்லுங்க, ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கிராமத்தில் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. சரி, அது விஷயமா பேசுவார். ஆனால் அவருக்கு புரியாது, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவேன். ஓகே, நான் இப்போ கூப்பிட்டு வரேன். சார் சார் நாட்டாமே, சார் நாட்டாமே வராரு. நாட்டாமே நாட்டாமே இவங்க தான் வந்திருக்காங்க ரெண்டு பேர். ஐயா வாங்க. ஏற்கனவே நீங்கள் தான் ஃபோனில் சொல்லிட்டீங்களே தம்பி, என்ன பார்க்க வர்றதா? அதான் இவனை அனுப்புனேன். அவர் ஆனால் ஏதோ புதுசாக வந்திருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசியிருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். இவன் ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிருந்தாரா? இவர் ட்ராவலிங் வீடியோஸ். அதாவது என்ன, பிறந்த குழந்தை மாதிரி வளரிட்டு இருக்காரு? கலெக்ட் கலெக்ட் மீட்டியோ அப்படின்னு சொல்கிற கலெக்ட் மீட்டியோ, அது வயசான வயசான மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்ட் மீட்டியவா? அது வயசு ஒரு வார்த்தை தான் வருது. ஒழுங்க சொல்ல எப்படி சார் உங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரி? பல தேசத்துக்கு போயிட்டு வர்றதுனால அவருக்கு வந்து எல்லாம் தெரியுதுல்ல, தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. சரி, இப்போ நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. கமிங் ஃப்ரம் லண்டன். என்னது? லண்டன் லண்டன். ஓ சரி, லண்டன் லண்டன் கண்டுபிடிச்சார். லண்டன் டு துருக்கி, துருக்கி டு துபாய், துபாய் டு சுவிட்சர்லாந்து. அனுமதி இல்லாம இந்த ஊர்ல எதுவும் நடக்காது. பெஸ்ட் கார்மெண்ட்ஸ் ப்ராடக்ட், கிளாத், ஃபாரின் கிளாத். அதாவது கிளாத் இருக்கு பாருங்க, இந்த கிளாத் விற்பனை பண்றாரு. ஓ, துணிமணி வியாபாரி தானா? முன்னாடி தெருவில் போட்டு வியாபாரம் பண்ணாரு. ஓ, ஏலம் பேக்ல வச்சு பண்ணுவார் நினைக்கிறேன். ஏலமோ ஏலம் அப்படி மாதிரி அவங்கள பேக்ல வச்சு நல்ல ஸ்டாண்டர்டா பண்றாரு. ஓ அப்படியா? மிஸ்டர் அசிஸ்டன்ட். எஸ் மை நேம் புல்டோசர். நோ, வெளிநாட்டு பேர்லாம் போட்டுருக்கீங்க. முதல்ல என்ன விவரம் பார்த்துடுவோம். ப்ராடக்ட் ஒன்லி 1500 ஒன்லி. என்ன புரியுது? அதாவது நீங்க இந்த 11000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை எவ்வளவு ரூபாய் கொடுக்கீங்க? 1500. கை கை. You are beautiful man. ஏ மாத்திர பியூட்டிஃபுல் மேன். நானா? ஜெர்மனி மேன். லண்டன் மேன். ஜெர்மனில இந்த மாதிரி இருக்காங்களா? எஸ். லண்டன்ல இருக்காங்களா? எஸ். ஐயோ ஐயோ, யுவர் ஹேர் ஸ்டைல் வெரி வெரி பியூட்டிஃபுல். சும்மா சொல்லுதாரு, பொறாம பிடிச்சவன சும்மாங்க. சரி, யுவர் ஸ்மைல் லுக்கிங் சோ கியூட், ஃபேண்டாஸ்டிக். எஸ். உங்களுக்கு வெளிநாட்டு பொருள் நல்லா இருக்கும், ஆசைப்படுதாங்க.
சீன பொருள் மட்டும் தானே கிடைக்குது. யூகே திங்ஸ், துருக்கி, சைனா, ரஷ்யா, ஜெர்மனி, சைனா வேண்டாம், சைனா வேண்டாம், சவுத் ஆப்பிரிக்கா, கனடா, மெக்சிகோ, ஆரே, அர்ஜென்டினா, பிரேசில், சொரண்டை. அது மேல தான் ஒண்ணு இல்லையா? சொரண்டையா? ஓ சாரி சார், சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து அதர் ஸ்பெல்லிங். அவர் பிறந்த உடனே சொல்லிருப்பாரு. வேற மாத்தி எழுதிதாங்கன்னு பார்த்தேன். இருக்கும் இருக்கும், ஒருவேளை சொரண்டைன்னு அங்க இருந்தாலும் இருக்கும். போடுங்க சார், போடுங்க. தம்பி, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ரெண்டு பேருமே எதையுமே வாசிக்கல. ஏன்னா சரி, நான் போட்டிருந்தேன். போட்டுருங்க, போட்டுருங்க. இப்போ முட்டாள்தனமான காரியம். எல்லாரையும் வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. ஊர்ல இருக்க அவ்வளவு வந்துருவாங்கன்னு எல்லாரும் வந்துருவாங்க. சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்பாங்க ஐயா, கட்டுப்பட்டு நிற்பாங்க நம்ம ஊர் ஆட்கள். வாங்க வாங்க வாங்க. என்ன நாட்டமா கூப்பிட்டு விட்டீங்களா? என்ன விஷயம்? கூப்பிட்டு விட்டதுனால தானே வந்திருக்கீங்க. ஆமா. சரி, இப்போ டீச்சர் மாதிரிலாம் வந்துட்டாங்களா? ஆ சரி. என்ன அண்ணாச்சி, இன்னைக்கு சென்னைக்கு ட்ரெயினுக்கு ட்ரெயினில் போகணும், டிக்கெட் கிடைக்கலன்னு நினச்சேன். டிடிஆரையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். என்னது வாசமா வாசமா வாசமா? ஒரு சொல்ல புரிஞ்சுட்டா? தேங்க்ஸ் சொல்லாரோ. சரி நாட்டாம நாட்டாம, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஏதோ தர்மக்கோலும் மிதக்க விடுறவங்கம்மா. அவர் பல நாடுகளில் சுத்தி வந்ததுனால தான் அவர் அப்படி ஒரு வித்தியாசமா இருக்காராம். அப்படியா? அது மட்டும் இல்ல, இவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு உதவியாளர். ஓஹோ. ஆமா, நிறைய விஷயங்கள் அவர் பேசும்போது இவர் தான் எடுத்து எடுத்து சொல்லுதாரு. மினிஸ்டருக்கு பிஏவா? இப்ப நான் மொத்தமா பேசுறேன். அவர் ஒரு பெரிய வியாபாரி. பெரிய வியாபாரியா? என்ன நீங்க போய் உட்காருங்க. மிஸ்டர் நாட்டாமை சார், அவர் அப்படி சொன்னாரு. நாட்டாமை சார், நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுங்க. பாருங்க, திருநெல்வேலி பொருட்காட்சியில் இருக்கு. என்ன இது? நான் சொல்லுதேன், 11,000 ரூபாய் மதிப்புள்ள துணிமணிகள், ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தது. ஃபாரின் கிளாத், ஃபாரின் கிளாத், வெளிநாட்டுக்கு பொருள். அது எடுப்பா, அது அந்த அட்டையில் எழுதிச்சிருந்தால வெளிநாட்டு ஒவ்வொரு நாடு. ஆ, இப்போ வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், சொல்லு சொல்லு சொல்லு. ஒவ்வொரு நாடையும் சொல்லு. யூகே, டர்க்கி, தெரியுமா? சின்னையா, சைனா. சின்னையா வேண்டாம், அப்போ தான் சைனா அடியா. அவருடைய எழுத்து அப்புறம் ஏமாத்து வேலை. அடுத்து ருஷியா, கார்மனி. ருஷியாவா? அவர் எழுதியிருக்காரு. ரஷ்யாவா? நானே ஒழுங்காக வாசிப்பேன். எடுத்துட்டோமா? சரி, இருக்கட்டும். பல நாடுகள் துணிமணிகள். அந்த அந்த ஃபார்மில் தானே கையெழுத்து பண்ணும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு கையெழுத்து போடுங்க. 1,500 ரூபா மட்டும் கொடுங்க. வெறும் 1,500 ரூபா, 11,000 மதிப்புள்ள துணி. 11,000 மதிப்புள்ள துணி 1,500 தானா? ஆமா. ஏக்கா, உங்க மகனுக்கு சட்டை தச்சு போடலாம். அது மட்டும் இல்ல, வீட்டுல அழகா அந்த சோஃபா எல்லாம் இருக்கும்ல, அதுல பிரிச்சு போட்டாலே போதும் போலயே, வீட்டுக்கே ஒரு மதிப்பு கிடைச்சிரும். ஏ ஆமா, வாங்கிட்டு போ. அதுவும் வெறும் 1,500 ரூபா தான் சொன்னாங்க, விட்டுற கூடாதுன்னு. ஆனா சைன் போட இன்னொன்னு என்ன தாம, நீங்க சொல்லிங்கன்னு தான் சைன் போட்டிருக்கோம். கரெக்டா துணி வந்துடும்ல. நாட்டம்மா, நமக்கு ஆர்டர் பண்ணுங்க. நம்ம பேரையும் சேர்த்தா தானே நல்லா இருக்கும். பேரையும் சேர்த்துருதம்பா, சேர்த்துருங்க. சம்பளத்துல 1,500 ரூபா கழிச்சிருந்தேன். என்ன நாட்டம, அடுத்தல நீ என்னமோ சொல்லு, கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவேன். சார், என் பையன் ரொம்ப நாள் ஆசைப்படுறான் ஃபாரின் போகணும்னு, போக முடியல. ஃபாரின் கிளாத்தாச்சு நீங்க தரீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தம்பி, இந்த ஊருக்கு தலைவரா இருந்து இதை கூட செய்யலாம். நான்லாம் தலைவரா இருந்து என்ன பிரயோஜனம்?
ஏ வாங்க வாங்க சப்பா பாப்பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது நீங்க எங்க மக்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்களே எப்பா என்ன வெயிட் போன கொண்டாங்க எப்பா ஏ வாங்க வாங்க டீச்சரம்மா வாங்க சரி நீ நேரத்தோட போனோம் பள்ளிக்கூடத்துக்கு வேற ஏ ராத்திரி மூலம் தூங்கலையா பத் பத் The list, list please. தான் ஒருத்தன் ஒவ்வொன்றுக்கா அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான் அப்போ தான் ரொம்ப வெயிட்டை தூக்கின மாதிரி இப்போ சாதாரண வச்சுருக்கீங்க ஆமாம் ஓகே பேர் பேர் வாசல் வாசல் வாங்கப்பா ஒவ்வொருத்தரும் என்னென்ன நாடோ கையை உயர்த்தி வாங்கிடுங்க அப்பா என் மக்களுக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன் வாங்கிடுங்க வாங்கிடுங்க வாங்கி ஃபர்ஸ்ட் South Africa, South Africa, United Kingdom, Canada, Germany, Russia, Turkey, Turkey, Argentina, Mexico, China, Brazil, okay, okay. வீட்டை மாட்டா போய் சொல்லி புகழ்ந்துட்டு வரேன் என்ன நம்ம மக்களுக்கு நன்மை செஞ்சுருக்கோமா அடுத்த ரவுண்டு நம்ம வீட்டு முழுவதும் எல்லாருக்கும் வாங்கிடுவோம் என்ன சரி ஓ போனஸா இதுவரை கொடுத்துருக்காங்களா பரவாயில்லையே ஓகே எல்லாரும் வாங்கிட்டீங்களா அண்ணாச்சி நான் கிளம்புறேன் பாய் போனஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் கொடுத்த 1500 ரூபாய்க்கு இதான் துணியா அண்ணாச்சி மூக்கு துடைக்க கர்ச்சிப்பு இது 1500 ரூபாயா ஆப்பிரிக்கா போயிட்டு வந்தவனே நீ என்ன பண்ணது இது என்னதுங்க திஸ் பேப்பர் என்ன நான் 11000 துணி 1500 ரூபாய்க்கு கண்டிஷன்ஸ் அப்ளை கடைசி சொன்னது புரிஞ்சுக்கிட்டு ஓ கண்டிஷன் நீங்க பார்க்கணும்னு சொல்லியிருக்கு போறார் 1500 ரூபாய் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் அவர்கள் கேட்ட நாட்டுடைய கர்ச்சிப் வழங்கப்படும் என்ன தலைவரை முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நீங்க ஒரு காரியத்தை சிந்திச்சு செயல்படாமா இப்படி எல்லாரையும் ஏமாத்திட்டீங்களே சட்டை தைக்கலான் இருந்தேன் உங்களை நம்பி தான் நாங்கள் 1500 ரூபா கொடுத்தோம் நீங்கள் சொன்னால் எதுனாலும் சரியாக செய்வீங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம் ஆனால் பாருங்கள் இப்படி ஏமாத்திட்டு போயிட்டாங்களே 1500 ரூபாய்க்கு வெறும் 10 ரூபா கர்ச்சிப்பை கொடுத்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க ஏத்தாம நீங்கள் சொன்னீங்க ஒரே ஒரு காரணம் தான் நாங்களாம் உடனே நின்னோம் உடனே 1 ரூபா பே பண்ணி உடனே வாங்க உங்களை நம்பி தானே நாங்களாம் பேர் கொடுத்தோம் தப்பு ஊர் மக்களாகிய நீங்கள் எல்லாரும் என்னதான் ரோல் மாடலாக வச்சுருக்கீங்க நான் நடக்கிற பாதை சரியான பாதையாக இருக்கணும் என்ன நீங்கள் கண்காணிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு எத்தனை தடவை நீங்கள் சொன்னீங்க ஆனால் உங்களை நான் இடரலடைய வச்சுட்டேனே கண்டிஷனை வாசிக்காமல் ஆர்வத்தின் மிகுதினால் தப்பு பண்ணிட்டேன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய நான் தவறு செஞ்சு தலை குனிஞ்சு நிற்கேன் வெட்கப்பட்டு நிற்கேன் இனிமே இந்த தவறு நம்ம ஊர்ல நடக்காது உங்களுக்கு முன்னாடி நான் நடந்துகிட மாட்டேன் அலர்ட்டா இருப்பேன் கவனமா இருப்பேன் எப்பவுமே முன்மாதிரியா இருப்பதுல 100% நான் என்ன அர்ப்பணிச்சிருப்பேன் இப்பவுமே போலீஸுக்கு போன் பண்ணி இந்த ரெண்டு பேரையும் உள்ள தள்ளுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இனிமே நம்ம ஊர்ல ஏமாத்தின மாதிரி வேற எந்த ஊர்லயும் ஏமாத்த விட மாட்டேன் திருநெல்வேலி திருமண்டலம் பாலியல் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம் நமது பாலி சங்க நாடகங்களை நம்ம பாலிய நேசன் யூடியூப் சேனல் மற்றும் உங்களுடைய உள்ளூர் சேனலில் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ உங்களுக்கு கூடுதலாக ஒரு சிறப்பு காத்துக்கிட்டு இருக்கு அதாவது ஜனவரி மாதம் 3வது வாரத்திலிருந்து பிப்ரவரி மாதம் 4வது வாரம் வரைக்கும் நிகழ்ச்சியின் முடிவில் 5 கேள்விகள் கேட்கப்படும் அந்த 5 கேள்விகளுக்கும்
திங்கக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்குள்ள இப்போ கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த பதில்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காதீங்க, நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. Family package.